தனுசு ராசிக்கு ஏழரை சனி எப்பொழுது முடியும்? நாங்கள் எப்பொழுது சந்தோஷமாக இருக்கப் போகிறோம் என்பதே தனுசு ராசிக்காரர்களின் கேள்வியாக உள்ளது. அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, கடந்த 7 வருடமாக அதாவது 2014 இருந்தே உங்களுக்கு கஷ்டம் தொடங்கிவிட்டது. ஏழரை சனியின் பாதிப்பும் தொடங்கிவிட்டது. வாழ்க்கையின் நிறைய கஷ்டங்களையும் அனுபவித்து வருகிறீர்கள். எல்லா வயது தனுசு ராசி அவர்களுக்கும் அவர்களது வயதிற்கு ஏற்றாற்போல் கஷ்டத்தை அனுபவித்து வருகிறீர்கள். கடந்த 7.5 ஆண்டுகாலமாக கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அல்லல் பட்ட உங்களுக்கு இனி விடிவு காலம் பிறக்கப் போகிறது. முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி அமரப் போகிறார். மேலும் குறிப்பாக உங்களது வாழ்க்கையில் இருந்த இருட்டு நீங்கி வாழ்க்கையில் வசந்தம் வீசப் போகிறது. சனி பகவான் 2025 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை கும்பராசியில் பயணம் செய்கிறார். தனுசு ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் வீட்டான அதிபதி சனி பகவான் இனி 3ஆம் வீட்டில் அமர்வது உங்களுக்கு முயற்சிகளினால் வெற்றி கிடைக்கப் போகிற காலகட்டமாகவும், தைரியம் அதிகரிக்கப் போகிற காலகட்டமாகவும், தன்னம்பிக்கை கூடப் போகிற காலகட்டமாகவுமே இந்த சனி பேச்சு உங்களுக்கு அமையப் போகிறது. கடந்த 7.5 ஆண்டுகாலமாக வேலை இழப்பு, குடும்ப பிரச்சனை, வருமான இழப்பு, சமூகத்தில் அவமானம், நோய், விபத்து என பல கஷ்டங்களை அனுபவித்திருப்பீர்கள். பலரும் நிம்மதி இழந்து தூக்கத்தை தொலைத்தும் இந்த காலகட்டத்தில் இருந்திருப்பீர்கள். தனுசு ராசிக்காரர்களே, கடந்த 7.5 ஆண்டுகாலமாக ஆட்டிப்படைத்த சனி பகவான் உங்களை விட்டு விலகப் போகிறார். இத்தனை ஆண்டுகாலமாக சோதனை மூலம் பல பாலங்களை கற்றுக் கொடுத்த சனி பகவான் இனி உங்களுக்கு நல்லதே செய்யப் போகிறார். உங்களது கஷ்டங்கள் கவலங்கள் நீங்க போகிற காலகட்டம் வந்துவிட்டது. வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கப் போகிறது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் காலகட்டமாகவும், வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப் போகிறது. மேலும் நிதி நிலைமையும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. எதிர்பார்த்த வருமானத்துடன் கூடிய வேலையும் வந்து சேரப்போகிறது. வேலையில் சிலருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் நிச்சயம் உண்டு. வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப் போகிறது. உங்களின் தசா புத்தி எப்படி இருக்கிறது என்று பார்த்துக்கொண்டு அதற்கேற்ற தொழிலை தொடங்குவது நல்லது.